வேலூர் மாவட்டத்தில் மாவட்ட குழு தலைவர் மாவட்ட துணைத் தலைவர் பதவிக்கும் 7 ஒன்றிய தலைவர்கள் 245 ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர்கள் பதவிக்கும் இன்று மறைமுக தேர்தல் நடைபெற்றது. அமைதியான முறையில் நடந்த தேர்தலில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 14 மாவட்ட கவுன்சிலர்கள், 138 ஒன்றிய கவுன்சிலர்கள், 247 ஊராட்சி மன்ற தலைவர்கள், 2079 வார்டு உறுப்பினர்கள் என மொத்தம் 2478 பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்று முடிந்தது. தேர்தலில் வெற்றி பெற்ற மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் கடந்த 20ஆம் தேதி பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஊராட்சி அலுவலகங்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள், கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் மறைமுக தேர்தல் நடைபெற்றது. இதில் மாவட்ட குழு தலைவர், மாவட்ட துணைத் தலைவர் பதவிக்கும், 7 ஒன்றிய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கும், 200 துணைத் தலைவர் பதவிக்கும் தேர்தல் நடைபெற்றது. மாவட்ட குழு தலைவராக திமுக வேட்பாளர் திரு மு பாபு வெற்றி பெற்றார். அவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் குமாரவேல் பாண்டியன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மாவட்டத்தில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுகவை சேர்ந்த கட்சியினரே அதிக இடங்களில் வெற்றி பெற்றனர். இன்று நடைபெற்ற மறைமுக தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்றது. இத்தேர்தல் தொடர்பாக மாவட்டத்தில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பொதிகை செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பாக கருதி பணியாற்ற வேண்டும் என தமிழக சட்டப்பேரவை துணைத்தலைவர் கு பிச்சாண்டி வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் துறிஞ்சபுரம், தண்டாரம்பட்டு, செய்யாறு ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களில் குழு தலைவர்களுக்கான மறைமுக தேர்தல் இன்று நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற திமுகவினருக்கு சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது பேசிய பிச்சாண்டி, ஒன்றிய குழு தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டாா்.